ஸ்டூடெண்ட்ஸ் வெறுமனே பார்த்துட்டு வியூவர்ஸ் மாதிரி என்க்ளூட் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு, ஓகேங்களா? இவங்க அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம்னா உங்களால் பார்க்க முடியாது. கிடைக்கிறப்ப டைம் யூஸ் பண்ணி வீடியோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோமுக்கு நமக்கு என்னென்னு தெரியும், ஓகேங்களா? நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் என்னென்னு கேட்பாங்க, 46 நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும். குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இதனுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இது தான். இதை நான் வந்து ஒரு பாதியாக ஃபிக்ஸ் பண்ணி அப்படி போட்டிருக்கேன், ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெட்டாஃபேஸ் சொல்லுவோம். அந்த மெட்டாஃபேஸ் தான் ஒன் டைப் ஆஃப் த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்னு ப்ராப்பரான சொல்லுது. இந்த ஷேப் தான் நம்ம சொல்லுவோம், பட் இட் இஸ் நாட் ப்ராப்பர் ஷேப். ஸோ அது என்ன, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு போடணுங்கிறக்காக இந்த மாதிரி டயக்ராம் நான் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இது ஈஸியாக குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். நீங்கள் கண்டிப்பாக இந்த டயக்ராம் இந்த டயக்ராம் ரெண்டுமே நீங்கள் போட்டாதீங்கன்னா மார்க் போடுவாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஐ கோயிங் டு ஃபோர் குரோமோசோம்னா என்ன ஃபர்ஸ்ட்டு, அதை ரிப்போர்ட் பண்ணவர் யார் அப்படின்னா ஸ்டர் பர்க்கர். இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ கிவ் ஒன் த 3 பாயிண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட் ரிப்போர்ட் ஏரியானா ஸ்டர்ஸ் பர்க்கர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த குரோமோசோம் வந்து அந்த டேர்ம் வேர்டை சொன்னவர் யார் அப்படின்னா வால்டேயர். ஹூ இஸ் த வால்டேயர்? அதுக்கப்புறம் இந்த குரோமோசோம் வந்து ஃபிசிக்கல் பேசிஸ் ஆஃப் த ஜீன். அப்போது குரோமோசோமுக்குள்ளே தான் இத்தனை ஜீனும் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணவர் யாருன்னா பிரிட்ஜஸ். பிரிட்ஜஸ் தான் என்ன சொல்லியிருக்காரு, மில்லியன்ஸ் ஆஃப் ஜீன் தான் ஒரு குரோமோசோமாக கன்வெர்ட் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அவர் தான் பிரிட்ஜஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஜீனுக்குள்ளே என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏவை ஒரு பவுண்ட் காயின் பண்ணுறதை விட ஒரு வாட் இஸ் மேட் அப் ஆஃப் தட் மீன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ உருவாக்குறது யார் அப்படின்னா இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ்லாம் சேர்ந்து தான் டிஎன்ஏவாக கன்வெர்ட் ஆகும், ஓகேங்களா? அப்போது இந்த டிஎன்ஏங்கிறது என்ன, ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் ஃபுல்லாக ஹோல் ப்ரோட்டீன் கன்வெர்ட் ஆகிறது தான் டிஎன்ஏ அப்படிம்பாங்க, ஓகேங்களா? தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பொதுவாக அந்த குரோமோசோம் எப்படி இருக்குன்னா த்ரெட் லைக் இருக்கும், பாருங்கள், த்ரெட்டு மாதிரி இருக்கும், ஓகேங்களா? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் நேம் இஸ் கால்டு குரோமாட்டின்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட், குரோமாட்டின். அப்போ குரோமாட்டின்னா என்ன சார்னா இதுதான் சென்ட்ரோமீருக்குன்னு, இந்த சென்ட்ரோமீருக்கு மேலே இருக்கிறது பேர் தான் குரோமாட்டின்னு சொல்லுவோம். அப்போ குரோமாட்டினில் என்னென்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், ஆஸ் வெல் ஆஸ் ஆர்என்ஏ இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, குரோமாட்டின் என்னென்ன இருக்கும், டிஎன்ஏ, ப்ரோட்டீன், ஆர்என்ஏ இருக்கும். அடுத்தது இந்த குரோமாட்டின் பார்த்தீங்கன்னா பொதுவாக குரோமோசோமாக நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, அப்படி குரோமாட்டிட்டை ரெண்டு குரோமாட்டிட் தான் நம்ம ஒரு குரோமோசோமாக கட்டுப்படுத்துவோம். இங்கே இருங்க, இங்கே மேலே ஒரு குரோமாட்டின்னா கீழே ஒரு குரோமாட்டினா, ஸோ இந்த ரெண்டு சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், குரோமோசோம்னு சொல்லுவோம். ஸோ த டூ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி கட் பண்ணிங்கனாலும் ஈக்குவலாக புரியும், இப்படி கட் பண்ணாலும் ஈக்குவலாக புரியும். ஸோ டூ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், ஸோ தட் நேம் இஸ் கால்டு குரோமோசோம்னு சொல்லுவோம். இந்த குரோமோசோம் வந்து வெல் ஆர்கனைஸ்டு, சேஃப் அண்ட் சைஸ். குரோமோசோம் பொதுவாக ப்ராப்பராக இருக்குன்னா அதனுடைய ஷேப்பும் சைஸும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வெல் ஆர்கனைஸ்டு. அதே மாதிரி ஒரே மாதிரி குரோமாட்டிட், இந்த ரெண்டு குரோமாட்டிட் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டு குரோமாட்டிட் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது சிஸ்டர் குரோமாட்டின். ஒருவேளை டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது நான் சிஸ்டர் குரோமாட்டின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்து இதில் டூ டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இங்கே பாருங்க, ஒன்று வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று வந்து பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லுவோம். மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன், ஆக்சுவலி இதுதான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது டூ டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரெசன்ட் இன் த கேரக்டர்ஸ். இதில் குரோமோசோமில் அதில் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட்ரோமியரை க்ரியேட் பண்ணும். அப்போ சென்ட்ரோமியர் க்ரியேட் பண்ணுறது இங்கேயா, அப்போ இந்த இடத்த ஒரு பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்க, பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது இந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன ஆரிஜின் ஆகும், சென்ட்ரோமியரும் ஆஸ் வெல் அஸ் கைனட்டோகோரும் ஆரிஜின் ஆகும். வாட் இஸ் இட், பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனில் சென்ட்ரோமியரும் கைனட்டோகோரும் ஆரிஜின் ஆகும். இந்த குரோமாட்டின் பார்த்தீங்கன்னா யுனிட்டெடு. அப்போ எது, இந்த ரெண்டு குரோமாட்டின், இங்கே ரெண்டு குரோமாட்டின், இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணுற இணைக்கிற இந்த பாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த பாட்டுக்கு பேர் என்னது, சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட், சென்ட்ரோமியர். அப்போ ரெண்டு குரோமாட்டிடும் இணைக்கிற இந்த பாடு பேரே சென்ட்ரோமியர் அப்படிம்போம். இந்த சென்ட்ரோமியர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரோமியர் மட்டும் இருந்ததுன்னா, ஒரே ஒரு சென்ட்ரோமியர் ஒரு குரோமோசோமில் மட்டும் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு மோனோசென்ட்ரிக் குரோமோசோம்னு நம்ம சொல்லுவோம். ஒருவேளை நிறையா சென்ட்ரோமியர் பவுண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் எ மெயின் சென்ட்ரோமி, தட் நேம் இஸ் கால்டு பாலிசென்ட்ரிக் குரோமோசோம்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கனெக்டோகர் சென்ட்ரோமியர் பார்த்துடும், அடுத்து கனெக்டோகர். இந்த கனெக்டோகர் எதால் அட்டாச் ஆயிருக்குன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸால் அட்டாச் ஆயிருக்கும். வாட் இஸ் த ஸ்பிண்டில்
ஐப்ரோஸ் டூரிங் த மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்னா என்ன சார் அப்படின்னா, வித்தவுட் செக்ஸ், தட் மீன்ஸ் ஆஃப் ஒன்லி ஃபார் பாடி செல்ல மட்டும்தான் டிவிஷன் நடந்திருக்கும். அந்த பாடி செல்ல டிவிஷன் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் மைட்டாசிஸ் ப்ராசஸில் இந்த கைனெடோகோர் ஆரிஜின் ஆகும். எப்படி ஆரிஜின் ஆயிருக்கும், அட்டாச் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மாதிரி ஆரிஜின் ஆயிருக்கும் அப்படிங்கிறோம். ஓகே, நீட்லோலை பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா, நீட்லோலை எங்கே இருக்கும் அப்படிங்கிறது என்னென்னா, அது எங்கே இருக்கிறது கூட இந்த நியூக்ளியோலையில் தான் குரோமோசோம் பவுண்டாக இருக்கும். அப்போ அது எங்கே அப்படின்னா, செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பவுண்ட் ஆகும். இந்த பாருங்க, இந்த நியூக்ளியோலை இங்கே தான் டெவலப்மெண்ட் ஆகும், இதில் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பவுண்டட் இந்த நியூக்ளியர் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளியோ டெவலப்மெண்ட் எங்கே ஆகும், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனில். அது ஒரு பாயிண்ட். இதில் என்னென்ன இருக்கும், டிஎன்ஏ சாரி ரிபோசோமல் ஆர்என்ஏ பவுண்டாக இருக்கும். இதில் இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டெயின் ஜீன் ஃபார் வாட் இஸ் அட் ரிபோசோமல் ஆர்என்ஏ அப்படிம்போம். அடுத்து இதுதான் சேட்டலைட் குரோமோசோம் சொல்லுவோம். இதாவது என்னன்னா, ஒரு குரோமோசோமில் எண்டு இன்ன டெர்மினல் ரீஜன்லாம் பவுண்ட் ஆகக்கூடிய ஒரு பாட்டு தான் சேட்டலைட் குரோமோசோம். இல்லைன்னா ஷார்ட் குரோமோசோம் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், செக்மெண்ட் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரவுண்ட் பாடி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறோம். ஓகேங்களா, தட்ஸா. அடுத்து டிலோசென்ட்ரிக்னு ஒரு டெர்மினல் சென்ட்ரம் தட் நேம் இஸ் கால்ட் டிலோசென்ட்ரிக்கும். அக்ரோசென்ட்ரிக் மீன்ஸ் கேப்டு. அப்படியே டிலோசென்ட்ரிக் என்னென்னா, ஒரு சின்ட்ரோம் இருக்குங்கன்னு, இது ஒரு குரோமாட்டிட்டு, இதுக்கு மேலே ஏதாவது லிட்டில் பிட்டில் டெவலப்மெண்ட்டாக இருந்தால் தட் இஸ் கால்டு டிலோசென்ட்ரிக்னு சொல்லுவோம். அக்ரோசென்ட்ரிக்னா இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, வெறும் சின்ட்ரோமி மட்டும்தான் பவுண்டாக இருக்கும், தட் இஸ் ஏ அக்ரோசென்ட்ரிக், தட் இஸ் கேப். இதுதான் கேப், இப்படி கேப் போட்ட மாதிரி இருக்கிறது. அடுத்து சப்மெட்டாசென்ட்ரிக்னா கொஞ்சம் லென்த்தாக, இப்படி கொஞ்சம் லென்த்தாக, இது ஈக்குவலாக இருக்காது, இது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதுனால தட் இஸ் சப்மெட்டாசென்ட்ரிக். சப் டெரிமினல்னு சொல்லுவாங்க. அதே மெட்டாசென்ட்ரிக் தான் ஈக்குவலாக இருக்கும், இங்கே எப்படி இருக்கோ அதே அளவு தான் இருக்கும். ஈக்குவலாக இருந்ததுனா தட் இஸ் கால் மீடியன். ஸோ தட் இஸ் ஏ வாட் இஸ் அட் மெட்டாசென்ட்ரிக். சென்ட்ரிக்னா சென்ட்ரிக்கு, இது சென்ட்ரல் மீடியனாக யார் இவங்க ரெண்டுக்கு மீடியனாக இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதனால மெட்டாசென்ட்ரிக் சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து டீலோமியர். டீலோமியர் எங்கே பவுண்டாகும், டெர்மினல் ரீஜனில் பவுண்டாகும். ஓகேங்களா, இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட். அப்போ நியூக்ளியோடைட்னா என்ன சார் அப்படின்னா, நியூக்ளியோடைட் மீன்ஸ் எப்படி என்னது, நைட்ரஜன் பேஸும் சுகரும் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப்பும் இது எல்லாம் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அது பொதுவாக எங்கே இருக்கும், ஒரு யூகாரியோடிக் செல்ஸில் கம்போஸ் பண்ணியிருக்கும். எதை, ஒரு ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸோட இது கம்போஸ் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணின அந்த குரோமோசோம் கேரக்டர்ஸ் உள்ள ஆர்கானிசேஷனா நியூரோஸ்போரா கிராஸா அப்படிங்கிறோம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு லெபார்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கை கேரக்டர்ஸ். ஸோ இதில் தான் அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் அந்த யூகாரியோட்ஸில் எப்படி ஒரு மெனி ஷார்ட்டாக டிஎன்ஏ எப்படி வந்து சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபண்டப் பண்ணாங்க. அதட் இஸ் நேம் இஸ் கால்டு நியூரோஸ்போரா கிராஸா அண்ட் ஹியூமன் பீயிங்லையும் ஃபண்டப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஐ கம் டு ஃபார் டயக்ராம், ஒன் டைம் ரிவைஸ் பண்ணி விட்றேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பெண்டில் ஆகாமல் பெண்ட் ஆகிற அந்த பாட்டு பேர் தான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுலேருந்து தான் நியூக்ளியோலை வந்து ஆர்ஜின் ஆகும். இந்த அவுட்டர் லயர் நம்ம என்ன சொல்லலாம், பெல்லிக்கில்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னர் லயர், ஹோல் லயர் நம்ம என்ன சொல்லலாம், மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பார்ட் ப்ராட் ஷேப்பாக இருக்குது, சேட்டலைட் குரோமோசோம் ஆர் ஷேட் குரோமோசோம் சொல்லலாம். இந்த இடத்துல மூணு ஆர்ஜின் ஆகும். எந்த இடத்துல சென்ட்ரோமியர் ஆர்ஜின் ஆகுதோ அந்த இடத்துல பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த லயர்லேயே பக்கத்தில் சென்ட்ரோமியர் கொடுப்போம். இந்த லயரை பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ்னா காம்ப்ளெக்ஸ் கேட்டராக இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சொல்லுவோம். தட் இஸ் கைனெடோகோர் எங்கே ஆர்ஜினாக சொன்னோம், நம்ம ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர்ஜினாக சொல்ல முடியாது, தட் இஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.